வெண்ணிக்காலுடைய வாரிசுகளுக்கு தொகுப்பு வீடும் நிலமும் வழங்க வேண்டி நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மதுரையிலிருந்து ஃபார்வர்டு பிளாக் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான மதிப்பிற்குரிய சுரேந்தர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கிறார். அதேபோல் விவசாய அணி ஃபார்வர்டு பிளாக் கட்சியினுடைய விவசாய அணியைச் சேர்ந்தவர் காம்ரேட் துரைசிங்கம் அவர்கள் நம்முடைய ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கிறார். அவர்களை இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய குழுவின் சார்பாக நாம் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அதே நேரத்தில் தேவர் தேவேந்திரர் ஒற்றுமைக்கு பாலமாகவும் தொடர்ச்சியாக பல ஆய்வுகளை ஒரு ஆய்வு பயணமாக நிகழ்த்தி கொண்டிருப்பவர் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் சுரேந்திரன் அவர்கள், அவர்களுக்கும் ஒரு தமிழ் சமூகத்தின் சார்பாக நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம். என்னுடைய பேர் சிவஜெயபிரகாஷ் என்ற வன்னிய குடும்பம். நான் அகில பாரதிய சத்திரிய குடும்பர் மகாசபையின் தமிழ்நாடு பொதுச் செயலாளர். இந்த மல்ல குடும்பம் குடுமி ஆர் குருமி சோழ மன்னர் செங்கணானின் போர்க்காவியம், செங்கணானின் 40 வெற்றி போர்க்கடங்கள் என்ற தலைப்பில் இந்த புத்தகம் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சாவூரில் அகில பாரதிய சத்திரிய குடும்ப மகாசபையில் வெளியிடப்பட்டது. இதை வெளியிட்டது இந்தியாவின் மத்திய அமைச்சராக இருக்கிற அனுப்பிரியா பட்டேல் அவர்கள், குடும்ப இனத்தை சேர்ந்தவர்கள். அடுத்ததாக இந்த பூலித்தேவன் வெண்ணிக்காலாடி நினைவாக வைக்க கோரிக்கை போராட்டத்தில் இந்த புத்தகத்தை மீண்டும் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு எல் சுரேந்திரன் அவர்கள் இந்த புத்தகத்தை என்னுடைய சார்பாக வெளியிட்டு நமது டாக்டர் ஐயா சங்கர்குமார் அவர்களை ஒப்படைப்பார்கள். விதி போல் அல்லது இந்த காலத்தில் பேசுகிற மாதிரி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக சிங்கம் சிங்கிளாக வரும். எப்படி எடுத்துக்கிட்டாலும் எத்தனை பேருக்கு தெரியும் பெரிய காலாடி அவர் என்று எனக்கு தெரியாது. காலாடி வெண்ணிக்காலாடி என்று சரித்திர பேர். 250 வருஷம் இப்போது அவர் 280 வருஷம் கழித்து அவரை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த 280 வருஷத்தில் பெரிய காலாடி அவருடைய பெயரை சொல்கிறது கூட அவர் காலத்தில் வெண்ணி என்ற பெயரை சொல்லவில்லை. பெரிய காலாடி பிஹெச்டி தீசிஸுக்கு புலித்தேவன் வரலாறை நாவண்ணா சஞ்சீவி சமர்ப்பித்த போது அந்த பாடல்களில் குறிப்பிட்ட பாடல்களில் வெண்ணிக்காலாடியை பற்றிய பெரிய ஒரு பாடலிலே சூழ்ச்சி தெரிந்தவர் காலாடி பெரிய காலாடி என்ற அதுலேயும் பெரிய காலாடி என்ற வார்த்தையை தான் பிரயோஜனப்படுத்தப்படுகிறது. அவ்வளவு மரியாதையாக வாழ்ந்தவர். புலித்தேவனுக்கும் காலாடிக்கும் எப்படி உறவு இருந்ததோ அப்படி நாங்கள் பெருமலை கள்ளர்கள் கள்ளனும் பள்ளனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய மக்கள் நாங்கள். எங்களுக்கும் புலித்தேவருக்கும் இருந்த உறவு என்பது மாறவர்மன் சுந்தரபாண்டியனின் வெற்றிக்கு பின்பு எந்த பாண்டி மண்டலமும் எழுந்து வரவில்லை. தென்காசி பாண்டியர்களாக அறியப்பட்டவர்களில் 3 படையும் வைத்திருந்தவர் புலித்தேவர் என்று அறியப்பட்டு அவரிடம் இருந்தவர்களில் மிகச்சிறந்த போர் தலைவராக இருந்தவர் வெண்ணிக்காலாடி என்று அறியப்பட்ட பெரிய காலாடி. பெரிய காலாடி என்ற வார்த்தையை தான் அவர் காலத்திலேயே அவருக்கு பேர் பெரிய காலாடி தான். வெண்ணிக்காலாடி என்று யாரும் அவரை அழைக்க துணிந்ததில்லை. அந்த பாட்டிலேயே பட்டயம் பெற்றார் பெரிய காலாடி என்று தான் அந்த வார்த்தை வருகிறது. அவர் காலத்திலேயே பட்டயம் பெற்ற பின்பு அவருடைய பிள்ளைகளுக்கு வீடும் நிலமும் இல்லாமல் ஒரு தென்காசி மாவட்டம் இருந்துவிடும் என்று நினைத்தால் இந்த அரசாங்கம் மிகப்பெரிய தவறை செய்கிறது. அசைன்மெண்ட் 2 ஏக்கர் நாங்கள் எழுதித்தாரோம். 30 ஏக்கர் என்பது லேண்ட் சீலிங், 150 ஏக்கர் 120 ஏக்கர் என்பது கார்பரேட் செக்டாருக்கு. இந்த மாவட்டத்தில் இதற்கு அதிகமாக நிலம் உள்ளவர்களை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து தருவோம். நில உச்சவரம்பில் பிடித்து எங்களுக்கு பிரித்து தர வேண்டும். பட்டயம் எனக்குத்தான்,
இந்த மாவட்டம் நேற்று வந்தது. பெரிய காலாடிக்கு அன்னைக்கு ஆண்ட பூலித்தேவன் கொடுத்து விட்ட பட்டயத்தை நாங்கள் உங்கள்கிட்ட வந்து திரும்பி கேட்குற பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னுடைய உரிமை, காலாடியின் மக்களுக்குரிய உரிமை இந்த நிலங்களும் இதுவும். அது இல்லாமல் பெரியவர் சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டா நம்ம காலையில் நிற்க வேண்டிய நாய்கள் மேலே நின்று நமக்கு கோரிக்கை வைக்கிற அவசியம் வர வேண்டாது. வரக்கூடிய காலகட்டங்களிலே ஒரு டாக்டர், ஒரு என்ஜினியர், ஒரு வக்கீல் நம்ம இன்றைக்கி சேர்ந்துருக்கிறோம். படித்தவர்கள் நாம் முறையாக நம்மை நடத்துவேமே ஆனால் நாம் மக்களை நாம் சரியான வழி நடத்துவோம். இதை சொல்லுவதற்கு பல்லகருப்பு கோயில் வந்து நம்ம ஒற்றுமையாக மூணாரை பார்த்து இன்னும் இவரை நான் வால்பாறை கூட்டு போகல, ஸ்ரீலங்கா கூட்டு போகல, மலேசியா கூட்டு போகல, இங்கே எல்லா இடத்துலையும் புலித்தேவனோடு மட்டுமல்ல, புலித்தேவனோடு சுத்தமாக இருந்த சுயமரவர்களாக இருந்தவனோடு ஒரு காலாடி இல்லாமல் ஒரு குடும்பம் இல்லாமல் வெளியேறியது இல்லை. எல்லா இடத்துலையும் இருக்கிறான். ஒரு தேவர், ஒரு கொண்டையங்கோட்டை மரவர் உருவாகிறார் என்றால் அவருக்கு பின்பாக 10 குடும்பர்கள் இருந்துதான் அவரை உருவாக்கினார்கள் என்ற சரித்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தான் சரித்திரத்தை சொல்வார். அவ்வளவு ஒற்றுமையாக இருந்தோம், அவ்வளவு ஒற்றுமையாக இருந்ததுனால தான் இங்கே நம்மளை ஜெயிக்க முடியாமல் அவ்வளவு பாடுபட்டாங்க. அவரை குடலை உள்ள தலையில் இருக்கிற துணியை கட்டிக்கிட்டு போராடினார் அப்படின்ற கதை தான் தெரியும். அவரை எதிர்த்து போராடியவர் கான் சாஹிபு, கொம்மந்தான் கான் சாஹிபு. முஸ்லீம்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, கொம்மந்தான் கான் சாஹிபோட உண்மையான பேர் மருதநாயகம் பிள்ளை. அந்த மருதநாயகம் பிள்ளை பனையூர்காரன். இங்கே இவரை குத்துறது மாத்திரமல்ல, உசிலம்பட்டி பகுதிகளில் பெருமலைக்கல்லர்களில் படை போகும் பாதையில் ஒரே நாளில் 1500 பேருக்கு தூக்கு போட்டோம்னு போட்டவன். கடைசியில் அவனுடைய சாவு நம்முடைய அனுமதியின் நாம் அவனை கொல்லலை, அவனை கொண்டவன் அவனை காட்டி கொடுத்த ஒரு ராயர், மராத்தி பேசக்கூடிய ஒரு பிராமணன் தான் அவனை காட்டி கொடுத்தான் கடைசியாக வெள்ளக்காரங்கிட்ட மதுரை கோட்டைக்குள்ள. நாம் நினைத்திருந்தால், பெருமலை கல்லர்களும் இந்த குடும்பர்களும் வேறு வேறு ஆள்கள்லாம் இல்லை, நாம் நினைத்திருந்தால் அன்றைக்கு கொம்மாந்தான் கான் சாஹிபு என்று அழைக்கப்பட்ட அந்த மருதநாயகம் பிள்ளை, கடைசி காலத்தில் நான் மருதநாயகம் பிள்ளை, நான் இந்நாளுக்கு பங்காளி, எங்கள் பங்காளிகள் பெருமலை கல்லர்கள் இந்த பகுதியிற்காக நான் உங்களுக்கு மாமேன்லாம் சொல்லி பார்த்தும் அவரை காப்பாற்றாத நிலையில்தான் அவருடைய சாவு அமைந்தது. இவர் வந்து அந்த காடுகளில் ஒளிந்திருந்த பெரிய காலாடியை திருட்டுத்தனமாக தான் குத்துறாடிய, போர்க்களத்தில் குத்தவில்லை அவன். அதை நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறனா, சுற்றி சுற்றி வந்து தான் பண்ணா. நாம தான் போராட்டத்தின் முதல்நிலையில் உள்ளவர்கள். அங்கிருந்து கர்னல் ஹெரான் என்பவன் முதல்ல வந்து புலித்தேவனிடம் புடிபடுகிறான். புலித்தேவனிடம் புடிபட்டவன் கர்னல் ஹெரான், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கர்னலாக வந்தவன். அவன் அங்கே அலங்காநல்லூரில் மீனாட்சி அம்மன் கோயிலில் திருட்டு பண்ணான்றதை தெரிந்து கொண்ட பிரமலை கல்லர்கள் இந்த மாதிரி படையெடுப்பு, இது எதற்கு, திருநெல்வேலி வந்து இங்கே வரா, நேராக இங்கே வரல, திருநெல்வேலியை நோக்கி போகும்போது கண்டோன் பாளையங்கோட்டை கண்டோன்மெண்ட்டுக்கு போகக்கூடியவன் உங்களை தேடி தான் வாரான் அப்படின்னு இங்கே நக்கட்டும் செவலுக்கு தகவல் கொண்டு வந்த பாரம்பரியை சேர்ந்தவர்கள் நாங்கள். அப்படி அவர் கொண்டு வந்தபோது அவன் எப்படி பிடிபட்டான் என்றால், இங்கே இருக்க காலாடி மக்கள் அவனுக்கு யானை பொய்க்குழி போடுவோம்ன்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? குழியை தோண்டி பொய்க்குழி போட்டு அதுக்குள்ளே விழுக வச்சு அந்த கர்ணன் கரானை கைதியாக கொண்டு போது புலித்தேவன் சபையில் நிறுத்துறாங்க. அப்படி தான் பிடிபட்டான். காலாடியோடு போரிடவில்லை வெள்ளக்காரன், கான் சாஹிபு 4வது போருக்கு தான் வாரான். இது எல்லாம் மைசூர் போர்களுக்கு முன்பு, 4 மைசூர் போருக்கு முன்பு நடந்தது. நாம் அன்னைக்கு சரியாக இருந்திருப்போமே ஆனால் வெள்ளையாதிபத்தியமே வந்திருக்காது. நாம் சரியாக இருந்திருப்போமே ஆனால் கரவேட்டி திராவிட முன்னேற்ற கழகம், அந்த முன்னேற்ற கழகம், இந்த திராவிடர்களும் வந்திருக்க மாட்டாங்க. இனிமேல் நாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் தென் தமிழகம் சரியாக இருக்குமே ஆனால் தமிழகம் சரியாக இருக்கும், தமிழகம் சரியாக இருக்குமே ஆனால் இந்தியா சரியாக இருக்கும், இந்தியா சரியாக இருக்குமே ஆனால் ஆசியா சரியாக இருக்கும், ஆசியா சரியாக இருக்குமே ஆனால் மனித சமூகமே சரியாக இருக்கும் என்பதை
நேதாஜி சொல்லியிருக்காரு ஐயா, நாங்கள் சொல்லலை. நேதாஜி சொன்னது முத்துராமலிங்க தேவரின் குருவான நேதாஜி சொன்ன வார்த்தைகள் இது. நாம் சரியாக இருப்போமே ஆனால், நாம் மேலே முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச உடனே அந்த பச்சைப்போடு கடையில் போய் 106 ரூபா பாட்டில் பார்க்கணும், 108 ரூபா பாட்டில் பார்க்கணும், 25 ரூபாய்க்கு கஞ்சா கசக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மறுத்து, நாம் உழைத்த காசு நம் மக்களுக்கு நல்ல படிப்பு சொல்லித்தர வேண்டியவர்கள் என்ற நிலையிலே நாம் இருப்போமே ஆனால், வரக்கூடிய காலம் நம்முடைய காலம். நம்முடைய ஒற்றுமை தமிழகத்தின் ஒற்றுமை, நம்முடைய ஒற்றுமை இந்தியாவின் ஒற்றுமை, நம்முடைய ஒற்றுமை ஆசியாவின் ஒற்றுமை, நம்முடைய ஒற்றுமை மனித குலத்தின் மேன்மை என்று சொல்லி அமைகிறேன். நன்றி. ஜெயஹிந்த். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய விவசாய அணியில் இருக்கக்கூடிய உசிலம்பட்டியை சேர்ந்த துரைசிங்கம் அவர்கள் சில வார்த்தைகளை பேசுவார். இந்த கூட்டத்திற்கு என்னை அழைத்த ராஜ்பாண்டி அவர்களுக்கும் சார் அவர்களுக்கும் முதலில் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுதந்திரம் அடைந்த பின்னால் எப்படி ஒரு நிலைமை சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மக்களுக்கு வந்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது, ஜனநாயகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறது. ஆகவே எல்லோரும் சேர்ந்து இந்த வன்னிய காலாடிக்கு ஏற்பட்ட நிலைமைக்காக நாம் இந்த பகுதி மட்டுமல்லாது தமிழ்நாட்டிலுள்ள அனைத்து மக்களையும் சேர்த்து போராட வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதற்காக எல்லா வித ஒத்துழைப்பும் நாங்கள் நல்குவோம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.